34వ దశకం చతుస్త్రింశ దశకః గౌతమ శాపః తమిళల్ అన్వయము శ్లోక ఉచ్చారణము హరిఓ 34వ దశకం మొదల శ్లోకం స్వర్వాసిబిర్ గౌతమ కీర్తి రుచ్చేహి గీతా సభాసు త్రిదశైహి సదేతి ஆகர்ணிய தேவர் முதல் ஸ்லோகத்தின் அன்வய பொருட்டு ஸ்வர்வாசிபி திரிதசைஹி ஸ்வர்கவாசிகளான தேவர்கள் சபாசு கௌதம கீர்த்திஹி சபைகளில் கௌதமருடைய கீர்த்திகள் புகழை சதா உச்சேகி கீதா எப்பொழுதும் உரத்த குரலில் போஷிக்கின்றனர் இது தேவர்ஷி முகாது ஆக்கர்ய என்று முனிவரிடம் இருந்து கேட்கப்பட்டு கிருதக்னாக ட்விஜாக நன்றி மறந்தவர்களான அந்த பிராமணர்கள் சித்தாக மனதில் அசூயை பபூவுஹு கில வளர்ந்ததாம் அசூயை वलर्दम् ईश्यै वलर्दम् इरवद् श्लोकमुम् अदन् अन्वयमुरण्डाव श्लोकं तैर्मायया आसन्नमृतिः कृता गौः सा प्रेषिता गौतमहोमशालाम् अगान्मुनेर्जुह्वदये वन्नो हुङ्कारमात्रेण पपातचौर्व्याम् இரண்டாவது ஸ்லோகத்தின் அன்வயம் தைகி மாயையா அவர்கள் மாயையின் நிமித்தம் ஆசன்னமிருதிகி கௌஹு கிருதா இறக்கும் இருக்கும் ஒரு பசுவையை உண்டு பண்ணினர் பிரேஷிதா ச அனுப்பப்பட்ட அப்பசு கௌதம ஹோமசாலாம் கௌதமருடைய ஹோமசாலையை அகாத்து அடைந்தது வன்னௌத ஏவ அக்னியில் ஹோமங்கள் நடத்தி கொண்டிருந்த வேளையில் முனேகே ஹும்கார மாத்திரேன முனிவருடைய ஹும்கார மாத்திரத்தின் ஒலியிலேயே பபாத பபாத்த பூமியில் இறந்து விழுந்து விட்டது மூன்றாவது ஸ்லோகமும் அதன் அன்வய பொருட்டும் ஹதா ஹதா கௌரிஹ गौतमेन इति उच्चैर्द्विजाः प्रोच्य मुनिं निनिन्दुः स चेत् स च इद्धकोपः प्रलयानलाभः तान् रक्तनेत्रः प्रशपन् उवाच मून्कावद् श्लोकति अन्वयम् गौतमेन इह गौतमन् इपुदु கௌ ஹதா ஹதா இத்தி ஒரு பசுவை கொன்றனர் கொல்லப்பட்டது என்று உச்சைகி புரோச்சிய சத்தம் போட்டு சொல்லி த்விஜாகா முனிம் நினிந்துகு பிராமணர்கள் முனிவரை நிந்தித்தனர் இத்த கோபக இரத்தநேற்றக கோபத்தினால் கண்கள் சிவந்த பிரளயானலாபக சகச பிரளயாக்னியைப் போல ஆன அந்த முனிவர் தான் प्रशपन् उवाच अवै सबितुकों स्लोकमन्वयपोरुटु व्रदेषु यज्ञेषु निवृत्तिशास्त्रेषु अपि द्विजावो विमुखत्वमस्तु निषिद्धकर्माचरणे रताहास्तस्त्रियः प्रजाभावोऽपि तथा भवन्तु விரது யஜேஷு விரதங்களிலும் யங்களிலும் நிறா சாஸ்திரங்களிலும் ஹே ஹே பிரணர்களே வ விமுகத்துவம் அஸ்து உங்களுக்கு பாராமுகம் சம்பவிக்கட்டும் நிஷித்த கர்மாச்சரணே நிஷித்தமான ஈனமான கர்மங்களை மட்டும் செய்வதில் ஸ்தக ஈடுபாடு உள்ளவர்கள் ஆகிவிடுவீர்கள் வக ஸ்திரியக பிரஜாக உங்களுடைய பெண்டீரும் பிண்டைகளும் ததா பவந்து அப்படியே ஆகட்டும் என்று சபிக்கின்றார் ஐந்தாவது ஸ்லோகமும் அதன் அன்வயமும் சத்சங்கமோ மாசுஜக ஜனநா कथामृते वो नरतिः खलु स्याद् पाषण्डकापालिकवृत्तिपापैः पीडा भवेद्वो नरकेषु नित्यं वः सत्सङ्गमः मा अस्तु उक् सत्सङ्गं कैकामल् पोगट्टं वः जगज्जन्याः उलुक् जगन्माताविडय कथामृते रतिः न स्यात् खलु கதைகள் ஆகின்ற அமிர்தத்தில் இச்சை இல்லாமல் போகும் பாஷண்ட காபாலிக விற்பி பாப்பைகி தெய்வநிந்தனை செய்யும் பாஷண்டர்களாகவும் காபாலிகர்கள் ஆகவும் வக நரகேஷு நீங்கள் நரகங்களில் நித்தியம் பவேத் என்றும் துரிதங்கள் அனுபவிக்கப்படும் ஆகட்டும் आरावत् श्लोकम् उक्त्वा एवं आर्यो उक्त्वैव मार्यो मुनिरेत्य गायत्र्याख्यां गायत्री आख्यां कृपाद्रां भवतीं न नाम त्वमा तदुग्धं भुजगायदत्तं धातुः सदा अनर्थदमेव विद्धि अन्वयपुरुट् एवम् उक्त्या ஆரியக முனிகி இவ்வளவையும் சொன்ன சிரேஷ்டரான முனிவர் கிருபார்திராம் காயத்யாக்கியாம் கருணையுள்ளவளும் காயத்ரி என்று பெயர் உள்ளவளும் ஆன பவதியும் ஏத்திய நனாம பகவதியை சமீபித்து நமஸ்கரித்தார் துவம் ஆத்த அப்பொழுது தாங்கள் பகவதியானவள் சொன்னீர்கள் புஜகாய தத்தம் துக்தம் பாம்பிற்கு பால் சதா அனர்த்ததம் ஏவ வித்தி கொடுத்தவனுக்கு எப்பொழுதும் அனர்த்தத்தையே விளைவிக்கின்றது என்பதை அறிக ஏவ வித்தி சதா ஈதி சதே திருஷி கர்மகதிர் மகர்ஷே சாந்திம் பஜ மா திம்பேவரக்ஷமா ம் ஷிர் மகா அனுதாபிரமூவ ஹே महर्षे கர்மதி सदा ஈதி எப்பொழுதும் கர்மதி என்பது இப்படித்தான் சாந்திம் குரு சாந்தியாக இருப்பாய் ஸ்வம் தப ஏ ரக்ஷ சொந்த தவத்தினை இரட்சிப்பாயாக மா குப்பியதாம் கோபப்படாதே ஏவம் நிஷம்ய ரிஷிகி இதை கேட்ட முனிவர் மகா அனுதாபாரபூவ பெருத்த பச்சாதாபத்தினால் மனம் உருகினார் எட்டாவது ஸ்லோகமும் அதன் அன்வயமும் विस्मृतवेदमन्त्रा लब्ध्वा विवेकं मिलिता मुनिं तं प्राप्ताः प्रसीदेतिमुहुर्वदन्तो नत्वा त्रपान्नम्रमुखा अतिष्ठन् अन्वयं शप्ताः द्विजाः विस्मृतवेदमन्त्राः शापतिकुल्ना ब्राह्मण वेदमन्दिरङ्ग् பிறகு விவேகம் ல்துவா முடிவில் விவேகம் திரும்ப பெற்று மிழித்தாக அனைவரும் ஒன்று கூடி தம் முனிம் பிராப்தாக முனிவரை சரணடைந்து நத்வா நமஸ்கரித்து பிரசீத இதி பிரசாதியுங்கள் என்று முகுகு வதந்தக மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டு பிரார்த்தித்துக்கொண்டு பிரார்த்தித்து கொண்டு திரபானமரமுக வெட்கத்தலை वेकुनि नव श्लोकमन् कृपार्द्रनेत्रो मुनिरा नस्या वचो मे नरके वसेत जेत विष्णुर्भुविकृष्णनामा वन्देदं शापविमोचनार्थं கிருபார்தேத்திரா முனிகி ஆக கருணையால் கண்கள் பனித்த முனிவர் சொன்னார் மே வஜக மிருஷா ந சியாத் எனது வாக்கு வீணாகப் போகாது நரகே வசேத நரகத்தில் வாசம் செய்வீர்கள் விஷ்ணு புவி கிருஷ்ண கிருஷ்ணநாமா விஷ்ணு பூமியில் கிருஷ்ணன் என்ற பெயருடன் ஜாயேத பிறப்பார் சாப விமோசனார்த்தம் சாப விமோசனத்துக்காக சாபத்திலிருந்து விடுபடுவதற்காக தம் வந்தேத அவரை அந்த விஷ்ணுவை வணங்குங்கள் ஸ்வபாவ ஸ்வபாப முக்தி முக்தியர்த்தம் அனந்த சக்திம் ஸ்வபாப முக்தியர்த்தமனந்த சக்தி സദാ സദാത ഭക്തിപൂതാ ഭൂയാ ഗായത്രി ദോഭീം മഹർഷി മഹർഷിഹി മുക്തിഥം സ്വന്തം പാപങ്ങൾ ഇരുന്ന് മോചനം തേട അനന്ത മുടിവില്ലാത അനന്തമാന ശക്തിയുടേയ ദേവിയെ ഭക്തിപൂത്ത ഭക്തിയാൽ பரிசுத்தர்களாகி பக்தி பூத்தாக பரிசுத்தர்கள் ஆகி சதா தியாயத சதாம் தியானம் செய்யுங்கள் சர்வற்ற சுபம் பூயாது எல்லோருக்கும் சுபம் உண்டாகட்டும் இது உதீரிய என்று கூறி ஹே காயத்ரி அல்லையோ காயத்ரி தேவி மகர்ஷிஹி பவதி தத்யௌ முனிவர் காயத்ரி தேவியை தியானிக்க துவங்கினார் पदिनोरावद् श्लोकमुं मुञ्चानि मा वाक्षरमण्यचित्ते कृतघ्नता मास्तु ममान्तरङ्गे निन्दानि मा सज्जनमेष भीतो भवानि पापाद्वरदे नमस्ते मुञ्चानि मा नान् மனிதர் பிறரது மனதில் வாக்காகின்ற அம்பினை அந்நித்தே வாக்ஷரம் மா முஞ்சானி நான் தொடுக்காமல் இருக்க வேண்டும் மம அந்தரங்கே என்னுடைய அந்தரங்கத்தில் கிருதக்னதா மா அஸ்து செய் மறத்தல் என்கின்ற கிருதக்னதாபாவம் வராமல் இருக்கட்டும் சஜ்ஜனம் மா நிந்தானி சஜ்ஜனங்களை நான் நிந்தனை செய்யாமல் இருக்க வேண்டும் ஏஷக பாபாத் பீதாக பீதக பவானி இந்த நான் பாவங்களை பார்த்து பயப்படுபவனாக இருக்க வேண்டும் வரதே தே நமக ஹே வரதாயினி உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரம் என்று பிரார்த்தித்து கொண்டு முப்பத்தி நான்காம் தசகம் சமாபிக்கின்ற செய்யினின்றி நன்றி மறவாமலும் சஜ்ஜனங்களை ஊஷிக்காதிருப்பதாலும் தேவியின் அருளை பெறுவோமாக ஹரியோம்